பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? சேர்ந்து பாடுவோம். சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே, நான் எழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன், எழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். இயேசு பெரியவராய் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறுண்டு ஓடிப்போவார்கள். இயேசு பெரியவராய் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறுண்டு ஓடிப்போவார்கள். நானோ தேவனுக்கு முன்பாக களி கூர்ந்து மகிழ்ந்திடுவேன், தேவனுக்கு முன்பாக களி கூர்ந்து மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமாய் பாடி அவரை உயர்த்திடுவே, ஆனந்தமாய் பாடி அவரை உயர்த்திடுவே. சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே, நான் எழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன், எழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் ஊரைவிடமே, ஆராதனை உமக்கே. எங்கள் மறைவிடமே, என் ஊரைவிடமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் எங்கள் கூடும் எங்கள் பலனெல்லாம், என் வாழ்க்கை எல்லாம் உங்களுக்குத்தான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, இரக்கமுள்ளவரே, கிருபை உள்ளவரே, ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவரே, சிறந்தவரே, பள்ளத்தாக்கின் மேலேயே ஆராதனை செய்கிறோம், தொழுது கொள்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணித்து மகிமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக,
கிருபை இறங்குவதாக. இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு அற்புதம் நடப்பதாக, தடைகள் நீங்குவதாக, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தைகள். இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஜெயம் மேன்மையுடைய பிள்ளைகளுக்கு வருவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 138:7 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். எவ்வளவு நம்பிக்கையான வார்த்தையை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் துன்பத்தின் பாதையில் நடப்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை, ஏனென்றால் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்திற்கு அல்லது பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண்களுக்கு, அதனால் வருகிற தீமைகளுக்கு, ஆபத்துகளுக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும், என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுகிற இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட சத்துருக்களின் கோபத்தின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் பல பாதிப்புகளை நாம் சந்தித்திருக்கலாம். அது நிமித்தம் நாம் துன்பத்தின் பாதையில், கண்ணீரின் பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த சங்கீதக்காரனைப் போல நான் துன்பத்தின் நடுவே நடந்து போய் கொண்டிருந்தாலும் உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும், நீர் என்னை காப்பாற்றுவீர், என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீர் என்று ஆண்டவர் இயேசுவை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். அவர் கூடவே இருந்து தமது வலது கரத்தினால் உங்களை ரட்சித்து காப்பாற்றி கை தூக்கி விடுவார், உங்களை கைவிடாதிருப்பார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று எவ்வளவு நம்பிக்கையாக இந்த சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான துன்பங்களின் பாதையில் நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன், இதை சமாளிக்க தெரியாமல் அல்லது முடியாமல் கஷ்டப்படுகிறேன் என்று கலங்கி நின்று, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று உம்முடைய உதவியை யாரெல்லாம் நாடி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே நீர் துணை நின்று சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டி உமது வலதுகரத்தால் உம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து காப்பாற்ற வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை விதமான கடன் பாரமோ அல்லது குடும்ப பிரச்சனையோ, மன பிரச்சனையோ, உடல்நிலை பாதிப்புகளோ, சமாதான குறைவுகளோ எதுவாயிருந்தாலும் அந்த துன்பங்கள் ஆண்டவரே இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் மாறிப்போவதாக, மறைந்து போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காரணமுடைய வலது கரம் அவர்களை ரட்சிப்பதாக, காப்பாற்றுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கும் சொல்லுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.